குருவே சரணம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் வந்து வங்கி கடன்களை பற்றி. வங்கியில் நாம் வந்து தொழில் அபிவிருத்திக்காக வாங்குகிறோம், இல்லை வந்து ஒரு வண்டி வாங்கிறதுக்காக வாங்குகிறோம், வீடு கட்டுறதுக்காக வாங்குகிறோம், குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக வாங்குகிறோம். அந்த மாதிரி பல விதமான கடன்கள் பல விதமான வட்டி விகிதங்களில் நமக்கு வந்து நம்மளுடைய ப்ரொஃபைலில் வச்சு கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்கங்கிறதுக்காக நம்ம கடனை வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு நல்ல வியாபாரத்தில் பீக்கில் நல்லா சூப்பராக பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன டிமாண்ட் பண்ணாலும் கடனை கொடுத்துருவாங்க. அப்போது நம்ம வந்து என்ன யோசிப்போம், சரி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேங்கர் இருக்காரு, ஏன்னா பேங்க்கு தான் வந்து ஒரு வியாபாரத்துக்கான ஒரு மெயின் முதுகெலும்பே. அவங்க எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் நம்ம சரியான வகையில் ஒரு வியாபாரத்தை பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தால் கூட, இப்போ கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம வந்து வியாபாரத்துக்கு வியாபார விருத்திக்குன்னு கடன் வாங்குகிறோம், அதில் வந்து ஒரு அன்ஃபோர்ஸின் ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிடுச்சு, இல்லை நமக்கே ஏதோ பெரிய ஒரு ஹியூஜ் லாஸ் ஆகிடுச்சு, இல்லை நம்மளால் ஏதோ ஒரு வகையில் அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழல் அமைஞ்சுது அப்படின்னா, நம்ம வந்து இது மன உளைச்சல் அப்படிங்கிறத தாண்டி, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அது வந்து எப்பேற்பட்ட ஒரு மன உளைச்சல். அதனால தான் இப்போ நம்ம நிறைய செய்திகளில் பார்க்குறோம், அதாவது வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் வங்கியோ இல்லை தனிநபரோ பண்ண ஒரு பிரச்சனையின் காரணமாக மன உளைச்சலால் தற்கொலை பண்ணிக்கிற எத்தனையோ குடும்பங்களை அந்த செய்திகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது செய்தியாகவே கடந்து போயிடுறோம். நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நிலை வரும்போது அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாத ஒரு சூழலில், இந்த மாதிரி விபரீதமான ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டுடுறோம், அதுதான் உண்மை. ஆனால் இந்த வங்கிகளோ பண்ணுறது உண்மையிலே சரியா அப்படின்னா, என்னுடைய சொந்த அனுபவம், நான் வந்து ஒரு ஸ்க்ராட்சிலிருந்து ஆரம்பித்து ஒரு நல்ல ஒரு பீக் லெவலுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய நிறுவனத்தை வந்து கொண்டு வர அளவுக்கு நமக்கு திறமை இருந்தது, உழைச்சோம், பெரிய ஹார்ட் ஒர்க், நீண்ட நெடிய தூர பயணம், அதில் நிறைய நமக்கு சப்போர்ட்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஃபேமிலி இருந்தாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த கோவிட்னால் உயிர் தான் போகலை. ஆனால் வந்து ஏன் நம்ம வாழறோம் அப்படிங்கிற அளவுக்கு தினசரி வந்து அவ்வளோ பிரச்சனைகள். இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து நான் ஏன் இந்த பதிவை வந்து இன்னைக்கு பதிவிடுறேன் அப்படின்னா, யாராவது ஒருத்தருக்கு இது பயனளிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். சொத்தை கொடுக்கும்போது நீங்கள் ஒரு பிளஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டியை பிளஸ் பண்ணி லோன் வாங்குறீங்க அப்படின்னா, சொத்தை கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்க வேண்டியது பேங்க் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அதை விட டபுள் மடங்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது கஸ்டமருங்க. இது இன்னைக்கு எப்படி சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னா, என்னுடைய மாமனார் காலத்திலேருந்து வங்கியில் வந்து கடன் வாங்கியிருக்காங்க, நிறைய டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க, நிறைய திரும்ப செட்டில் பண்ணியிருக்கிறோம், வந்து அதனால தான் வளர்ந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, இன்றைக்கி ஒரு புது ட்ரெண்ட் பேங்கிங்கில் உருவாயிருக்கு. எப்படின்னா, இப்போ உங்கள் சொத்து வந்து உங்களால் கடனை கட்ட முடியாமல் போனால், உங்கள் சொத்தை நீங்கள் எப்படியாவது மீட்டலாம் அப்படின்னு நீங்கள் போராட முடிஞ்சதுன்னா போராடி ஜெயிக்கலாம். இல்லை இது என்ன பண்ணுறதுனே வழி தெரியாமல் சில நேரங்களில் நம்ம இருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அசட்டை ஒரு 5 கோடி ரூபா போகும் அப்படின்னா, அது வந்து 2 கோடி ரூபா 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் கட்ட வேண்டிய கடன் வந்து 1 கோடி 1.5 கோடி இருக்கும் அப்படின்னா, அப்போ வந்து அதை அபகரிக்கிற வகையில் தான் இன்னைக்கு செயல்பாடுகள் இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனுக்கு வர்ற ப்ராப்பர்ட்டி இல்லை லோனில் பிரச்சனையில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை எடுக்கிறதுக்குன்னே சில நிறுவனங்களும் சில நபர்களும் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுற அஃபீஷியல்ஸோட கொல்யூட் ஆகிட்டு இந்த சொத்தை வந்து அந்த கஸ்டமர் நியாயமாக அவங்க வந்து உழைச்சி தானே வாங்கியிருப்பாங்க. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தானே சம்பாரிச்சிருப்போம்.
அப்பேற்பட்ட அந்த சொத்தை வந்து அபகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடவே செயல்படுறாங்க. இது என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. அதை பற்றி அடுத்தடுத்து வர்ற எபிசோடில் விரிவாக நான் பேசுகிறேன். இது சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, அசிங்கம் இல்லை, அவமானம் இல்லை. ஏன்னா ஜீரோலேருந்து ஆரம்பித்த ஆளுக்கு இறைவனே வந்து கண்ணதாசன் சொல்வார், பூச்சியத்தில் இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருப்பவனே ஆண்டவன் அப்படின்வார். அதுபோல் ஒன்றுமே இல்லாமல் விரங்கையோட வந்து சம்பாதிச்சு இவ்வளோ தூரம் உழைச்சி கஷ்டப்பட்ட நமக்கு இந்த வைராக்கியம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது. கடன் அப்படிங்கிறது வாங்கலாம், ஆனால் விரலுக்கு தகுந்த வீக்கத்தோடு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அது யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆக வரும் அடுத்த வீடியோக்களில் என்னுடைய சொந்த அனுபவம், பல வங்கிகளோட எப்படியெல்லாம் நடந்தது, அந்த வந்து எது சரி எது தப்பு, இல்லை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டும் அதிலேருந்து நான் வெளியில் வந்தேன் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக பாருங்கள், உங்களோட வியூஸையும் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.